ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் மனுஷன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சத்தம் மொழி அப்படிங்கிற விஷயம்லாம் வரத்துக்கு முன்னாடி சைகை பாஷை தான் பேசிகிட்டு இருந்தாங்க அது ஒரு பெரிய கலை அது ஒரு அறிவியல் சயின்ஸ் ஆஃப் சயின்ஸ் முத்ர சாஸ்திரம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேரே இருக்குது இந்த முத்ர சாஸ்திரத்தில் வந்து வல்லுனராக இருக்கிற ஒரு பண்டிதர் ஒரு மகாராஜ்யத்தில் இருந்தார் அவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற ராஜ்யத்துக்கு போய் அங்க இருக்கிற பண்டிதர்கள் எல்லாம் பார்த்து அவர் ஒரு டிஸ்கஷன் ஆர்கியூமெண்ட்டுக்கு அவர் வந்து இவர்கிட்ட தோத்து போயிட்டாங்க அப்படின்னா திரும்ப அவங்க வந்து பண்டிதர்கள் அப்படின்னு சொல்லிக்கவே கூடாது இவர் ஒருவேளை வேலை அவங்கக்கிட்ட தோற்று போயிட்டார் அப்படின்னா இவர் அது வரைக்கும் இவருக்கு கிடைச்ச பட்டங்கள் பேர்கள் பதவிகள் அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு அவர் தத்தம் பண்ணிடுறார் இதுதான் அவர் போடுற கண்டிஷன் அதே மாதிரி இந்த பண்டிதர் ஒரு ராஜாங்கத்துக்கு வராரு அந்த ராஜ்யத்தில் இருக்கிற மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ராஜா கிட்டேயும் போய் அவர் என்ன சொல்கிறாரு இதை பாருங்கள் நான் முத்ர சாஸ்திரத்தில் பெரிய பண்டிதர் நான் வந்து தர்க்கத்துக்கு வரப்போகிறேன் நாளை அரசவையில் தர்க்கம் நடைபெறும் என்னை எதிர்த்து யார் வந்து தர்க்கம் பண்ண போகிறாருன்னு உங்களுக்குள்ளே முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் போய்டுறாரு இவங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நடக்குது அந்த ராஜாங்கத்தில் இருக்கிற எல்லா மந்திரிகள் அறிஞர்கள் பேரறிஞர்கள் இவங்க எல்லாருமே வந்து நல்லா படித்தவங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கலையில் பேர் பெற்றவங்க ஆனால் யாருக்கும் முத்ராசாஸ்திரம் தெரியாது முத்ராசாஸ்திரம் இருக்குன்னு தெரியும் ஆனால் அதில் வந்து பேர் பெற்றவர்கள் அறிஞர்கள் அப்படின்னு யாருமே இல்லை ராஜா சொல்கிறாரே இப்படிலாம் சொல்லி நீங்கள் விட்டுற முடியாது அவர் பாட்டுக்கு வந்து ராஜாங்கத்தில் பண்டிதர்களே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் இதுக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும் அப்படின்னு அப்போது அந்த ராஜாங்கத்தில் இருக்கிற பிரதான மந்திரி ஒருத்தர் என்ன சொல்கிறாரு மகாராஜா எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து சமயோசித புத்தி உடைய ஒரு நல்ல மனிதர் அவரை வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய பண்டிதர் மாதிரி அலங்காரம் பண்ணி அவரை உட்கார வச்சு இவரோட தர்க்கம் பண்ண விடுவோம் பார்க்கலாம் ராஜா சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிறாரு மற்ற மந்திரிகளோ அறிஞர்களோ பண்டிதர்களோ வரமாட்டேங்கிறாங்க சரி கிடச்ச ஆளை வச்சு தானே நாமளும் சமாளிச்சாகணும் அப்படின்னு அந்த விவசாயி அழைச்சிட்டு வந்து அழகாக அவருக்கு வந்து பண்டிதர் மாதிரியே ஒரு ஆடை ஆபரணமெல்லாம் கொடுத்து ஒரு ஆசனமும் கொடுத்து அவரை உட்கார வச்சுடுறாங்க தர்க்கத்துக்கு நம்ம முத்ர பண்டிதர் வரார் சாஸ்திர சாஸ்திரத்தில் சிரோன்மணி வாங்கின அவர் வரார் தர்க்கத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு மகாராஜாவை பார்த்து கேட்குறாரு எஸ் எஸ் ப்ளீஸ் ஸ்டார்ட் நாங்கள் எல்லாம் அதுக்கு தான் வெயிட் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இவர் வந்து உட்கார்ந்த உடனே ஒரு விரல நீட்டுறார் யார் நம்ம முத்திரை பண்டிதர் ஒரு விரல நீட்டுறார் இந்த விவசாயி என்ன சொல்கிறாரு அவர் ரெண்டு விரலை நீட்டுறார் திரும்ப முத்திர பண்டிதர் வந்து மூணு விரல நீட்டுறார் அப்போது நம்ம விவசாயி இப்படி கையை காமிக்கிறார் அவ்வளோதான் தட்டார்னு அந்த சாஸ்திர பண்டிதர் அப்படியே எழுந்து விவசாயி காலில் விழுந்து வணங்கி ஆஹா இந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருமே பெரிய பண்டிதர்கள் நான் என்னுடைய பட்டம் பதவி என்னுடைய பேரு எல்லாத்தையுமே நான் வந்து இந்த ராஜாங்கத்தில் இருக்கிற இந்த பண்டிதருக்கு தத்தம் பண்ணிடுறேன் இனிமே நான் வாதத்துக்கே போகமாட்டேன் தர்க்கத்துக்கே போக நான் வந்து என்னுடைய பிறவி பயனை அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு வெளியில் ராஜாவுக்கும் ஒன்றும் புரியல சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் புரியல ஆனால் அந்த அரசவையில் இருக்கிற அறிஞர்கள்லாம் வேகமாக வராங்க வந்து வெளியே அரண்மனை வாசலை நோக்கி போய்கிட்டு இருக்கிற முத்திரை பண்டிதரை பிடிச்சி ஐயா என்ன தர்க்கம் உங்களுக்குள்ளே நடந்ததுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்குறாங்க இந்த முத்திரை பண்டிதருக்கு இன்னும் அந்த ஒரு எக்ஸ்டசி எக்ஸ்டசின்னா அதாவது அவர் ஐயோ இவ்வளோ பெரும் பண்டிதர் நான் மூணே மூணு கேள்வி தான் கேட்டேன் அந்த மூணு கேள்விக்கு சரியாக ஒரு பதில் சொல்லிட்டார் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மகான் அற்புதமான மகா பண்டிதரை நான் பார்த்துருக்கேனே அவர்கிட்ட நான் வந்து தோற்று போயிருக்கேனே ஆஹா என்ன ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு அதுலேருந்து அவர் வெளியே வரவே இல்லை அதனால் அவர் ரொம்ப சந்தோஷமாக என்ன சொல்கிறாரு நான் இறைவன் ஒருவன் அப்படின்னு கை காமிச்சேங்க ஆனால் உங்கள் பண்டிதர் எவ்வளோ பெரிய பண்டிதர் தெரியுமா ரெண்டு விரலை காமிச்சு இறைவன் ஜீவாத்மாகவும் பரமாத்மாவாகவும் இருக்கிறார் அப்படின்னு காமிச்சார் எனக்கு புல் அரிச்சு போச்சு நான் உடனே மூணு விரலை காமிச்சு ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரி ஜீவாத்மா பரமாத்மா அண்ட் ஈஸ்வரா இந்த மாதிரி இறைவன் மூணு விஷயமாக இருக்கார் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அந்த பண்டிதருக்கு கோபம் வந்து போச்சு உடனே அடே முட்டாள் மூணு என்ன ரெண்டுன்னா நீ விரல் காமிக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து அண்ட சராசரத்துக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கிறது யார் இறைவன் தானே அது எல்லாம் ஒன்று தானேன்னு அவர் சொல்லிட்டாரு என் அகம்பாவம் அழிந்தது ஆஹா நீங்கள் எல்லாம் குடித்து வச்சவங்க அற்புதமான ஒரு பண்டிதரை வச்சிருக்கீங்கன்னு அவர் அப்படியே அந்த பூரிப்புலேயே அவர் வெளியே போயிட்டாரு இவங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்த அறிஞர்கள்லாம் ம் சரி இப்போ நம்மளால என்ன சொல்கிறாரு பார்க்கலாம் அப்படின்னு வேகமாக உள்ளே வராங்க அதே தான் அங்கேயும் போயிட்டுருக்கு மகாராஜா வந்து என்னப்பா என்ன நீ பேசின அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது இந்த விவசாயிக்கு ஆக்சுவலாக ஒரு கண்ணு சரியாக தெரியாது மாறுகண் மாதிரி அவர் என்னங்க ஏதோ வேலை இருக்க அரண்மனைக்குன்னு என்னை கூப்பிட்டு வந்தால் நல்லா அலங்காரம் பண்ணி உட்கார வச்சு எவனோ ஒருத்தன் என்னை அவமரியாதையாக பேசுகிறான் என்னப்பா அவமரியாதையாக பேசிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆ கண்ணு ஒன்று தான் இருக்கும் உனக்கு நல்ல கண்ணு உன் ஒத்த கண்ணை பார் அப்படின்னு அவன் சொல்கிறான் எனக்கு எவ்வளோ கோவம் வரும் நான் சும்மா இருப்பேனா டேய் எனக்கு ஒரு கண்ணு தான்ண்டா ஆனால் உங்ககிட்ட இருக்கிற ரெண்டு கண்ணை விட என் ஒரு கன்று பெருசு அப்படின்னு நல்லா வேலை பார்க்கும் நல்லா செய்யும்னு நான் வந்து ரெண்டு வரல காமிச்சேன் அவன் உடனே எதை பச்சு நீ நல்லா வச்சுருந்தா எனக்கு என்ன போச்சு ஓன் நல்ல கன்று நல்ல கண்ணு எல்லாம் சேர்த்தா கூட மூணு கண்ணு தான் இருக்கும் உனக்கு எனக்கு நாள் இருக்குது தெரியுமா அப்படின்னு ரொம்ப தும்மறாக பேசினா இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசினேன் என் தாண்டா பேசும்னு நான் முஷ்டியை மடக்கி காமிச்சேன் பயந்து அடிச்சுட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு அந்த விவசாயி சொல்கிறார் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க நம்மளை மாதிரியே நாமளும் நல்லா ரசித்து சிரிப்போம் இதில் என்ன விஷயம் நாம் கற்றுக்க போகிறோம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா அவங்க அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்க வளர்ந்த ஒரு சூழ்நிலை அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அவங்களுக்கு உலகத்தில் வந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்களுடைய மனசும் அறிவும் வேலை செய்யும் அதனால நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன் நான் இப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் இதே மாதிரி தான் இன்னொருத்தரும் அந்த விஷயத்தை புரிஞ்சுருப்பாரு தெரிஞ்சிருப்பாரு நாம் அனுமானிச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்கக்கிட்ட பேச முடியாது இதை தான் சொல்ல வரேன் நான் மீண்டும் வேறொரு அழகிய கதையோடு உங்களை நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்